எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சர்க்கரை நோயோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் அப்புறம் இன்ஜெக்ஷன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இரண்டு வகைப்படும். இந்த மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாத்திரைகள் இருக்குது. இன்னும் தினமும் புதுசு புதுசாக மாத்திரைகள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய மாத்திரை வகைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மாத்திரைக்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு மிகச்சிறந்த மாத்திரை இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு மாத்திரையை பற்றி தான் சொல்ல போகிறேன். சர்க்கரை நோயோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரை வந்து தி பெஸ்ட் மாத்திரை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயம் தகுந்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கி இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையோடு தான் இந்த மாத்திரையை நம்ம சாப்பிடணும். நான் இங்கே மாத்திரையை பற்றி பேசுகிறதுக்கான காரணம், நிறைய பேர் இந்த மாத்திரைகளை கண்டு பயந்துக்கிட்டு சர்க்கரை நோயாளிகள் சரியாக மாத்திரையை சாப்பிடாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அவங்களோட பயத்தை போக்குறதுக்காகவும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுத்த தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. சர்க்கரை நோய்க்கான இந்த மாத்திரை 1922 ஃப்ரான்ஸ் நாட்டில் ஜீன்ஸ் டேர்ன் அப்படிங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற யூரோப்பியன் நாடுகள்லேயும் அப்புறம் சவுதி அரேபியா, குவைத் போன்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள்லேயும் விளையக்கூடிய ஒரு செடி தான் கோட்ஸ் ரூ. அந்த கோட்ஸ் ரூலேருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த மாத்திரை. ஸோ 1922 கண்டுபிடிச்சதுன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி 100 ஆச்சு நடத்தும். ஆனால் 100 இந்த மாத்திரை சர்க்கரையோட ட்ரீட்மெண்ட்டில் இன்னமும் ஃபேமஸ் குறையாமல் இருந்துட்டு வருது. இன்ஃபேக்ட் 2020 உலகத்தில் மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் மாத்திரைகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, எல்லா வியாதிகளுக்கும் சேர்த்து. ஸோ அந்த ஆராய்ச்சியில் அட்டர்வோஸ்டாட்டின் அப்படின்னு கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய மாத்திரை தான் உலகத்திலே நம்பர் 1 மாத்திரையாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பல பேருக்கு டாக்டர்ஸ் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 2வது மாத்திரை லீவோதைராக்சின் அப்படிங்கிற தைராய்டுக்கான மாத்திரை. இதுதான் 2வது உலகத்திலேயே மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் மாத்திரை. 3வது லிசினோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை. 4வது மாத்திரை தான் நான் சொல்லக்கூடிய மாத்திரை. இது சர்க்கரை நோய்க்கான மாத்திரை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உலகத்திலேயே 4வது இடத்துல இருக்குது. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இந்த ரேங்க் எந்த மாத்திரைகளை வச்சு பண்ணாங்கன்னா, நாட்பட்டு வியாதிகள், கிரானிக் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உபயோகப்படுத்த மாத்திரைகளில் இந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அட்டர்வோஸ்டாட்டின் முதல்ல வருது, அடுத்து லீவோதைராக்சின் வருது, அடுத்து லிசினோபிரல் வருது, அதுக்கடுத்து இந்த மாத்திரை வருது. இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுதுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாகவே கல்லீரலேருந்து நிறைய சர்க்கரை உற்பத்தி ஆகும். இந்த கல்லீரலில் சர்க்கரை உற்பத்தி ஆகிறதை இது குறைக்குது. 2வது இது எப்படி வேலை செய்யுதுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மலாக கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் நார்மலாக இருக்கும். அது ஆனால் இந்த இன்சுலின் போய் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலையும் அதோட வேலையை ஒழுங்காக செய்யணும். ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் நார்மலாக சுரந்தாலும் இந்த இன்சுலின் போய் அந்த செல்களில் ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ நம்ம மெட்ஃபார்மினோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலினோட வேலை ஒவ்வொரு செல்லையும் ஒழுங்காக செயல்படுறதுக்கு இந்த மெட்ஃபார்மின் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கு உபயோகப்படுத்த மற்ற மாத்திரைகள்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இந்த மாத்திரைக்கு அப்படிப்பட்ட சைடு எஃபெக்ட் கிடையாது. சில சமயம் உடல் எடை குறையக்கூட செய்யும். அதனால் குண்டான சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் ஏற்ற மாத்திரை இது. சர்க்கரை அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த மாத்திரை நம்ம உடம்புல இருக்க கொழுப்போட அளவையும் குறைக்கும். குறிப்பாக ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை நம்ம உடம்புல குறைக்கக்கூடியது இந்த மாத்திரை. ஆனால் இந்த மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட் வரலாம். ஆனால் சைடு எஃபெக்ட்டுங்கிறது பொதுவாக நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், அதாவது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட மைனர் சைடு எஃபெக்ட், சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது இதுவுமே வந்து எப்போ இருக்குன்னா, மாத்திரை எடுத்துக்க முதல்ல எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்தில் இருக்கும். சப்போஸ் மாத்திரை முதல்ல எடுத்துக்கும் போது டயரியா வந்தாலோ, வாந்தி வர மாதிரி இருந்தாலோ, வயிறு வலிச்சாலோ, இல்லை ஃப்ளாட்டுலன்ஸ் அதாவது கேஸ் பாஸ் பண்ணுற ஃபீலிங்லாம் அதிகமாக இருந்தாலோ, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட். ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணோம்னா, மாத்திரையோட டோஸ் அளவை கொஞ்சம் கம்மியாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கு ஒத்துக்கும் போது அதை அதிகப்படுத்தலாம். ஆனால் அப்படியுமே ஒரு 5% பேருக்கு சில சமயம் இந்த மாத்திரை ஒத்துக்காது. அடுத்து இந்த மாத்திரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த மாத்திரையோட ஆக்ஷன் கல்லீரலில் இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாத்திரை வந்து கிட்னியில் தான் எக்ஸ்கிரீட் ஆகி போகும். அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் சாப்பிடக்கூடாது. அதாவது நம்மளுக்கு சிடி எடுக்கிறாங்க அப்படின்னா, உடம்பில் ஒரு டை இன்ஜெக்ஷன் செலுத்தி சிடி எடுப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் உபயோகப்படுத்தும் போது, சிடி எடுக்கும்போது, அப்போ வந்து இந்த மாத்திரையை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம்.
ஆனால் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா ரொம்ப ரேராக லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியஸ் சைடு எஃபெக்ட் வரும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப அரிது. மற்றபடி இந்த மாத்திரை சக்கரை நோயை மட்டும் யூஸ் பண்ணலைங்க. குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீன் சொல்லக்கூடிய ஒரு பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாத்திரை ரொம்பவே உபயோகப்படுது. ஸோ இந்த மாத்திரை வந்து மெட்ஃபார்மின். மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த மாத்திரை வந்து கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனையோடு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் நான் உங்களோட நாலேஜுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். மெட்ஃபார்மின்ங்கிறது நம்ம பல வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான மாத்திரை. சர்க்கரை நோயோட மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்பர் ஒன் மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சேஃபான மாத்திரை. யாராவது வீடியோவை ஸ்கிப் பண்ணி கடைசி பகுதிக்கு வந்து இந்த மாத்திரை என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக மாத்திரையோட சைடு எஃபெக்ட் என்ன, மாத்திரை எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த சக்கரை நோய் ட்ரீட்மெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.